வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிவி. கவர்மெண்ட் டிவியில் பிக்சர் கிளியராக வரல, ஷேடோ அடித்த மாதிரி ஓடுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெனு அழுத்துறேன். இந்த மெனுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக வரல, ஷேடோ அடித்த மாதிரி ஓடுது. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவி தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி பிக்சர் வந்ததுனால நம்மளுக்கு பவர் சாப்ட் செக்ஷன் எந்த ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நம்ம 110 வோல்ட்லாம் செக் பண்ணிக்கலாம். 110 வோல்ட் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் வோல்ட் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டியூனர் வோல்ட்டு 5 வோல்ட்டு ஸ்டாண்ட்பை இருக்கிறனால வரல. இப்போ நான் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேடோ அடித்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு, கிளியரன்ஸ் வரல. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஓடியிலேருந்து நம்மளுக்கு பேஸ் போர்டுக்கு ஒரு 180 வோல்ட்டு வரும். அந்த 180 வோல்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரதான் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் இங்கே செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டுக்கு 115 வோல்ட்டு தான் வருது. ஸோ அந்த 180 வோல்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக லோட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு பிக்சரு அதிலிருந்து வோல்ட்டு ஆர்ஜிபிக்கு ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுக்கு பிக்சர் கிளியரன்ஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 110 180 வோல்ட்டுக்கு நம்மளுக்கு இங்கே 105 வோல்ட்டு தான் வருது. இருந்தாலும் நம்ம ஆர்ஜிபி வோல்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஆர்ஜிபி வோல்ட்டு 2.1 2.3 2.2, இது ஆர்ஜிபி வோல்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வர 9 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே 180 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 115 வோல்ட்டு தான் வருது. அதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வரும், எல்ஓடியிலேருந்து 180 வோல்ட்டு பின்னிலேருந்து நம்மளுக்கு டயோடு போட்டு வரும். இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 116 வோல்ட்டு தான் வருது. என்ன வோல்ட்டுன்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் வாங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதிலே 180 வோல்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வரது பார்த்தீங்கன்னா 115 வோல்ட்டு தான் வருது. இப்போ நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கெப்பாசிட்டர் ஏதாவது வீக்காக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் நம்மளுக்கு எதுவும் உப்பலை, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பேஸ் போர்டில் ஒரு கெப்பாசிட்டர் வரும், இந்த கெப்பாசிட்டரும் எதுவும் உப்பலை, நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் கழட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா உப்பலை, ஆனால் உள்ள அடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று உப்பு போத்த மாதிரி போயிருக்கும். இருந்தாலும் நம்ம அதை கழட்டி செக் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் மேக்ஸிமம் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வரும், மேலே நல்லா இருக்கிற மாதிரி உப்போத மாதிரி தெரியும், ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உப்பு பூத்த மாதிரி ஆகி ஸ்டோரேஜ் ஆகாது. வாங்க கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா நான் சொன்ன பார்த்தீங்களா, கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா அடியில் உப்பு பூத்த மாதிரி ஆகி போயிருச்சு. இந்த மாதிரி ஆச்சுன்னா பார்த்துக்கோன்னா நம்மளுக்கு சப்ளை லோட் ஆகாது. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது கம்ப்ளைண்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கும் நம்ம லோட் ஆகாத இடத்துல நம்ம இந்த கெப்பாசிட்டர் கழட்டி செக் பண்ணிக்கிறது தான் பெட்டர். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 10 to 50 வோல்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு நான் 10 to 50 வோல்ட் கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 10 to 50 இந்த கெப்பாசிட்டர் போட்டு நம்ம ஆன் பண்ணி வோல்ட் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போடுங்க, ஏன்னா 180 வோல்ட் லோட் ஆகிறதுனால நம்மளுக்கு போட்டோன்னா மாற்றி வெடிச்சு போயிடும். ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டிருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. நம்ம டின்னர் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த செக்ஷனில் சால்வ் பண்ணீங்கனாலும் சரி டின்னர் வச்சு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டின்னர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
வாங்க மறுபடியும் டிவி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். Mm-hmm.